தங்கத்தின் மீது இந்திய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறது எப்பவுமே அதிகம்தான். ஏன் தங்கத்தை வாங்க மக்கள் அதிக அளவில் ஆர்வம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி தங்கத்தை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி ஏன் வந்திருக்கு அப்படின்னா, தங்கத்தோட விலை அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை முடியும் போது பெரிய அளவிலான ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்தது. 240 ரூபாய் தங்கத்தினுடைய விலை அதிகரித்திருக்கு ஒரு சவரன். இது வரலாற்றிலேயே வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய திங்கட்கிழமை பெரிய அளவிலான ஒரு விலை ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே இருக்கக்கூடிய போர் பிரதற்றம் ஒன்று சொல்லப்படுது. ரெண்டாவது அமெரிக்காவுடைய பணவீக்கம் ஒரு காரணமாகவும் சொல்லப்படுது. பணவீக்கத்தின் அடிப்படையில் புதிய உச்சத்தை எட்டியிருக்கு அமெரிக்கா. இதனால் அதை சமாளிக்கிறதுக்கு அமெரிக்காவோட மத்திய வங்கியாக இருக்கக்கூடிய ஃபெட்ரல் ரிசர்வ் அது வந்து ஒரு திட்டம் தீட்டியிருக்கு. அது என்ன பண்ணியிருக்குன்னா, மார்ச் மாதத்துடைய வட்டி விகித உயர்வை அவசர கால அடிப்படையில் வட்டியை உயர்த்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால் வரக்கூடிய நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை பெரிய அளவில் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தங்கத்தின் மீதான அந்த ரேட்டும் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தின் மீதான வரி மட்டும் கிடையாது, வைரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 35% வந்து அதனுடைய பர்சன்டேஜ் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே இருக்கக்கூடிய போர் பதற்றம் தான். ரஷ்யா என்ன பண்ணியிருக்கு, உக்ரைன் வந்து நீங்கள் வந்து நோட்டா படையில் போய் சேராதீங்க அப்படின்னு வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. ஏன்னா ரஷ்யாவும் உக்ரைனும் பங்காளிங்க. ஸோ பங்காளி வந்து நீ அங்கே போய் சேராதப்பா அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் நாட்டை போய் சொன்னப்போ உக்ரைன் நாடு என்ன பண்ணியிருக்கு, என்னைய நீ எப்படி நோட்டாவில் சேரக்கூடாதுன்னு சொல்லலாம், எனக்கு அதுக்கு தனிப்பட்ட உரிமை இருக்குது, நான் தனி நாடுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட பஞ்சாயத்து போகுது. அமெரிக்காங்கிறது உலகத்திலேயே பெரிய பணக்கார நாடு, உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு நாடு. அதன் அடிப்படையில் உக்ரைனுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து நின்றுச்சு. ரஷ்யா வந்து அமெரிக்கா உதவி பண்ணுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரஷ்யாவோட எல்லையில் அதாவது உக்ரைனுக்கு பக்கத்தில், இப்போ என் வீட்டு கதவு உங்கள் வீட்டு கதவு பக்கத்து பக்கத்தில் இருக்குன்னா என் வீட்டு கதவு கிட்ட வந்து துப்பாக்கி வச்சா அப்படி இருக்கும். அது மாதிரி ரஷ்யா வந்து என்ன பண்ணுது, உக்ரைனு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய உக்ரைனோட எல்லையில் ரஷ்யாவோட கடைசி எல்லையில் கொண்டு போய் வந்து 100,000 வீரர்களை கொண்டு போய் கூச்சி நிப்பாட்டுச்சு. இதனால் அமெரிக்கா தொடர்ந்து வார்ன் பண்ணிக்கிட்டே இருந்து ஜோ பைடனும் நம்ம புதின் அவர்களும் சேர்ந்து பேசினாங்க. ஆனால் இந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் வந்து அமெரிக்காவுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி வந்து நின்றார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாம் ஒன்றும் சேர்ந்துச்சு, சீனா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வடகொரியா, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஷ்யாவுக்கு உறுதுணையாக வந்துட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு, ரஷ்யாவோட உறுப்பு நாடு. ஸோ அதனால் இவங்க எல்லாருமே வந்து ஒன்றா சேரவும் ஐரோப்பிய யூனியன் பெருசாக இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் நாடுகள் பெருசாக அப்படிங்கிற ஒரு பெரிய அளவிலான ஒரு போர் பதற்றமே நிலவுறதுக்கான வாய்ப்புகள் உருவாச்சு. அதனால் அமெரிக்கா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சைனாவும் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக வந்து நின்றதுனால பெரிய அளவிலான உலகப்போராக அது மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படைகளை நான் மறுபடியும் எடுத்துக்கிறேன்னு ஜோ பைடன் நேற்று அறிவிச்சிருந்தார். இது எல்லாமே போர் பதற்றம் இருக்கக்கூடிய சூழல்னால தங்கத்தோட விலை ஏறியிருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் தங்கத்தை வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் விசேஷம் நடந்துச்சுனாலோ, ஏன்னா தமிழக அரசு தளர்வுகள் வேற பண்ணியிருக்காங்க, அதனால் தயவுசெய்து வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கே வந்து போய் தங்கத்தை வாங்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க. ஏன்னா இங்கே தங்க வியாபாரியாக இருக்கக்கூடிய ஜெயந்திலால் அவர்கள் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா, தங்கத்தை உடனடியாக இன்றைக்கே வாங்கிருங்க, ஏன்னா நாளைக்கு தேதி திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால பெரிய அளவிலான பங்குச்சந்தையில் மாற்றம் இருக்குங்கிறதுனால தங்கத்தை இன்றைக்கே வாங்கிக்கிறது சிறந்தது. ஏன்னா போர் தொடங்கிருச்சு அப்படின்னா தங்கத்தோட ரேட்டு ஜாஸ்தியாயிரும், பிளாட்டினம் வைரத்தோட மதிப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகனா ஆபரண தங்கத்தினுடைய விலைகள் வந்து பெரிய அளவில் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கே வந்து தங்கத்தை வாங்கிருங்க அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சென்னை மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு தொழில் நகரங்களில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடை வீதிகளில் குவியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் கடையிலேருந்து கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், உங்கள் வீடுகள்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். உடனடியாக ஓடுங்க, தங்கத்தை போய் வாங்கிக்கோங்க. இதுதான் இன்றைக்கான புது தகவல். நன்றி மக்கள்.